ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன். பட்டாணியை தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். சாம்பார் ரசத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சுவையான இந்த பட்டாணி கிரேவியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 பெரிய வெங்காயத்தையும் 1 பெரிய தக்காளியும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் நான் பச்சை பட்டாணியை தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் காலிஃப்ளவரை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக அதில் தூவறதுக்கு நான் கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயிலை பேனில் ஊற்றுங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் அதில் போடுறோம். மசாலா ஐட்டம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் சோம்பை போடுறோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீனி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை போடுங்க. ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போடுங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி விழுத போடுங்க. ஓவரால் வெங்காய தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. 1 டீஸ்பூன் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போடுங்க. அடுத்து பச்சை பட்டாணியை போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியில் 1/2 கிளாஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அதில் ஊற்றிருக்கோம் வேகிறதுக்காக. தண்ணி எவ்வளோ வேணுமோ பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருந்தால் இன்னும் 1/2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 3-5 மினிட்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ சால்ட் தேவைக்கேற்ப போடுங்க. ஃபைனலாக பெப்பர் 1/2 டீஸ்பூன் போடுங்க. சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். Thanks for watching my video. Please like, share, comment and subscribe. Thank you.